அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் இடப்பெயர்வு வேளாண்மை எப்படி வந்து செய்யப்படுகிறது, அது வந்து என்னென்ன பேரில் வந்து அழைக்கப்படுகிறது, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இடப்பெயர்வு வேளாண்மைன்னா என்னென்னா, ஒரே இடத்துல நிலையாக நின்று வேலை செய்ய மாட்டாங்க. ஒரு இடத்துல வேலை செஞ்சு முடித்த உடனே அந்த இடத்துல இருக்கிற மண் சத்து வந்து குறைஞ்ச உடனே மீண்டும் அந்த இடத்த விட்டுட்டு அடுத்த இடத்துக்கு வந்து போயிடுவாங்க. இதுதான் வந்து இடப்பெயர்வு வேளாண்மை. சரி, இது எந்தெந்த பெயரில் அழைக்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஜும் அப்படின்னு அசாம்லேயும், பொன்னம் அப்படின்னு கேரளாலேயும், பொடு அப்படின்னு ஆந்திரப்பிரதேசம் மற்றும் ஒடிசாவிலையும், பீவார் மாசான் அப்படின்னு ஒடிசாவிலையும், பெண்டா பீரா அப்படின்னு மத்திய பிரதேசத்தின் பல்வேறு பகுதிகளும் வந்து அழைக்கப்படுகிறது. சரி, இடப்பெயர்வு வேளாண்மையை இன்னொரு பேர் வந்து என்ன வேளாண்மை சொல்லுவாங்கன்னா, வெட்டுதல் மற்றும் எரித்தல் வேளாண்மைன்னு சொல்லுவாங்க. சரி, அடுத்து வந்து என்னென்ன வேளாண் பருவங்கள் இருக்குது, அது எப்படி வட இந்தியா மற்றும் தென்னிந்திய மாநிலங்கள் பிரிக்கலாங்கன்னு பார்க்கலாம்.